அதாவது உலகின் முதல் அணுகுண்ட பத்தி நம்ம போன நிகழ்ச்சியில பார்த்தோம். ஹிரோஷிமா நகரின் 60% பகுதிகள் கண்மூடி கண் தரக்கத்துக்குள்ள தரைமட்டமாச்சு. 80,000 மக்கள் நொடிப்பொழுதுல கொல்லப்பட்டாங்க. 1,000,000 மக்கள் படுகாயமடைந்தாங்க. ஹிரோஷிமா நகரம் அழிந்த பிறகும் சரணடைய ஜப்பான் மறுத்தது. எனவே 3 நாட்கள் கழித்து, அதாவது ஆகஸ்ட் 9 அமெரிக்கா தனது 2வது அணுகுண்டை ஜப்பானின் மற்றொரு நகரமான நாகசாகி மீது வீசியது. இந்த அணுகுண்டின் பெயர் குண்டு மனிதன். இதனால் பெரும் பகுதி அழிந்தது. 40,000 பேர் கொல்லப்பட்டனர். லட்சக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்தனர். இது அப்போது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட அறிவிப்பு. ஆனால் உண்மையிலேயே கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் என்று கருதப்படுகிறது. 2வது அணுகுண்டு வீசப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் ரேடியோவில் பேசினார். உடனே சரணடையாவிட்டால் ஜப்பானை அடியோடு அழித்து விடுவோம் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தார். போரின் மீது ஜப்பானிய மன்னராக இருந்தவர் ஹிரோஹிட்டோ. அவர் போர விரும்பலை. என்றாலும் அவரை கேட்காமல் அமெரிக்காவின் பேர்ல் துறைமுகத்தை தாக்கி அமெரிக்காவை வலுச்சண்டைக்கு இழுத்தவர் பிரதமர் டோஜோ. போர்ல ஜப்பான் ஈடுபட அவரே காரணம். போர்ல ஜப்பானுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைச்ச போது அவரை ஜப்பான் மக்கள் வந்து புகழ்ந்தாங்க. ஆனா தோல்வியை சந்திக்க நேர்ந்த போது மக்களின் வெறுப்புக்கு உள்ளானார். ஜப்பான் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டதை தொடர்ந்து மன்னர் ஹிரோஹிட்டோ மனம் கலங்கினார். 1945 ஆகஸ்ட் 9 ஜப்பான் வானொலி மூலம் தனது சரணாகதியை அறிவித்தார். ஜப்பான் மன்னர் வந்து ரேடியோவில் பேசினது வாழ்நாளில் அதுதான் முதல் தடவை. அது மட்டுமல்ல, நேச நாடுகளின் சேனாதிபதியாக இருந்து போரை நடத்திய அமெரிக்க தளபதி மெக் ஆர்த்தரை சந்தித்து போருக்கு முழு பொறுப்பையும் ஏற்கிறேன் என்றார் மன்னர். ஜப்பானிய தளபதிகள் அமெரிக்காவின் மிசௌரி என்ற போர் கப்பலுக்கு சென்றார்கள். அங்கு அமெரிக்காவின் பிரதம தளபதி மெக் ஆர்த்தர் இருந்தார். அவரிடம் சரணாகதி பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுத்தாங்க. ஏற்கனவே ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டதால் ஐரோப்பாவில் போர் முடிஞ்சிது. இப்போ ஜப்பான் சரணடைந்ததை தொடர்ந்து உலக போர் முடிந்தது. போருக்கு பிரதமர் டோஜோ தான் காரணம் என்பதை நேச நாடுகளுக்கு தெரியும். அவரை கைது செய்து தளபதிகள் சென்றபோது அவர் துப்பாக்கியால் சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். என்றாலும் அவர் முயற்சி தோல்வியடைந்தது. நேசப்படைகளால் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது டோஜோ போருக்கு நான் தான் காரணம், மன்னர் நிரபராதி என்று கூறினார். டோஜோ குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1942 டிசம்பர் 23 டோஜோவும் மற்ற சில ஜப்பான் இராணுவ அதிகாரிகளும் தூக்கிலிடப்பட்டார்கள். 2வது உலகப் போரில் ஏற்பட்ட சேதம் எவ்வளவு என்று யாராலும் சரியாக கணக்கிடவே முடியல. போர் வீரர்களும் பொதுமக்களும் மொத்தம் 5 கோடி பேருக்கு மேல் பலியானதாக மதிப்பிடப்படுகிறது. 1,000,000 போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் அழிஞ்சன. நாசமான நகரங்களுக்கு கணக்கே இல்லை. அணுகுண்டு வீச்சினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. காரணம், படுகாயம் அடைந்த கல்லறைகளில் இறந்தவர்கள் 138,890 பேர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அணுகுண்டுகள் வெடித்தபோது ஏற்பட்ட கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்தவர்கள், உடல் கருகி போனவர்கள் 500,000 பேர். ஹிட்லர் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்டதும் ஜெர்மனியை நேச நாடுகள் பங்கு போட்டுக் கொண்டன. மேற்கு ஜெர்மனின் என்றும் கிழக்கு ஜெர்மனி என்றும் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் சார்புடைய அரசாங்கம் மேற்கு ஜெர்மனியிலும், ரஷ்யா சார்புடைய அரசாங்கம் கிழக்கு ஜெர்மனியிலும் அமைக்கப்பட்டது. ஜெர்மனி தலைநகரான பெர்லின் குண்டு வீச்சின் காரணமாக பாழடைந்து போயிட்டது. அந்த நகரமும் 2 பிரிக்கப்பட்டு மேற்கு பெர்லின் மேற்கு ஜெர்மனியிலும், கிழக்கு பெர்லின் கிழக்கு ஜெர்மனியிலும் சேர்க்கப்பட்டது. 1950 கிழக்கு ஜெர்மனியிலிருந்து ஏராளமான பேர் மேற்கு ஜெர்மனிக்கு அகதிகளாக குடியேறினார்கள். அகதிகள் போவதற்கு பெர்லின் நகரம்தான் வழியாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் அகதிகள் போவதை தடுக்க கிழக்கு பெர்லினையும் மேற்கு பெர்லினையும் பிரிக்கும் வகையில் ஒரு பெரிய செவர் ஒன்றை கிழக்கு ஜெர்மனி அரசாங்கம் அமைச்சது.
பெர்லின் சுவர் என்று இது அழைக்கப்பட்டது. அமெரிக்காவின் உதவியுடன் மேற்கு பெர்லின் நகரம் புதுப்பிக்கப்பட்டது. உலகின் அழகிய நகரங்களில் ஒன்றாக அந்த நகரம் கம்பீரமாக எழுந்து நின்றது. ஆனால் கிழக்கு பெர்லின் நகரம் மிக மிக மெதுவாகவே வளர்ச்சியடைந்தது. இரண்டு நாடுகளாய் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஜெர்மனி மக்கள் உணர்ச்சியால் ஒன்றுபட்டவர்கள். இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று விரும்பினார்கள். இரண்டு ஜெர்மனியையும் ஒன்றாக இணைப்பது என்று இரு நாடுகள் இடையேயும் 1990 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி 1990 அக்டோபர் 3 இரு ஜெர்மனிகளும் ஒரே நாடாக இணைஞ்சது. பெர்லின் சுவர் இடித்து தள்ளப்பட்டது. அணுகுண்டு வீச்சினால் பேரழிவுக்கு உள்ளான ஜப்பான் அந்த சோதனைகளை எதிர்கொண்டு பொருளாதார துறையில் படிப்படியாக முன்னேறியது. ஜப்பானின் மக்களின் அயராத உழைப்பினால் இன்று உலகிலேயே எலக்ட்ரானிக் துறையில் தலை சிறந்து விளங்குகிறது ஜப்பான். உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது ஜப்பான். போரின் போது அமெரிக்கா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளோடு தோளோடு தோல் நின்ற ஹிட்லரை எதிர்த்து போர் புரிந்த ஸ்டாலின் பின்னர் ரஷ்யாவின் தன் எதிரிகளை ஒழித்து கட்டிவிட்டு சர்வாதிகாரியானார். ரஷ்யாவில் நடப்பது வெளி உலகுக்கு தெரியாமலே மறைக்கப்பட்டது. ரஷ்யாவில் இரும்பு தரை போடப்பட்டதாக சர்ச்சில் வர்ணித்தார். 2வது உலகப் போரின் போது இந்தியாவில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்து வருவதால் தான் இந்த நாட்டின் மீது படையெடுக்கும் அபாயம் உள்ளது. இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் உடனே வெளியேற வேண்டும் என்று காந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டார். வெள்ளையனே வெளியேறு என்ற புகழ்பெற்ற தீர்மானத்தை 1942 ஆகஸ்ட் மாதத்தில் காங்கிரஸ் நிறைவேற்றியது. எனினும் இந்திய இளைஞர்கள் பெருமளவில் இராணுவத்தில் சேர்ந்து போர் முனைக்கு போனாங்க. குறிப்பாக ஜப்பானை எதிர்த்து போர் புரிய சிங்கப்பூர், மலேயா, பர்மா ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட படைகளில் இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் இருந்தார்கள். யுத்த காலத்தில் இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உணவுக்கு ரேஷன் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் அரிசிக்கு ரேஷன் அமுலாகியது. வர வர அரிசியின் அளவு குறைக்கப்பட்டு கோதுமை, மக்காச்சோளம் ஆகியவை மக்களுக்கு தரப்பட்டது. கடைகளில் ரொட்டி வாங்க வேண்டும் என்றால் கூட அரிசியை குறைத்து கொண்டு அதற்கு சமமான கூப்பனை பெற்றுக்கொண்டு அதை கொடுத்து தான் ரொட்டி வாங்க முடியும். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை முதலிய நகரங்களில் பாதுகாப்பு குழிகள் வெட்டப்பட்டன. அடிக்கடி அபாயச்சங்கு ஊதி ஒத்திகை பார்ப்பார்கள். அப்போது ரோட்டில் நடந்து போகிறவர்கள் பதுங்கு குழிகளிலே ஒதுங்கி அப்படியே ஒளிஞ்சு கொள்வார்கள். இரவில் விளக்கு வெளிச்சம் எதிரி விமானங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தெரு விளக்குகளுக்கு கருப்பு மூடிகள் போடப்பட்டன. கச்சா பிலிமுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் சினிமா படங்களை நீளமாக தயாரிக்க தடை போடப்பட்டது. 13,000 அடிக்குள் தயாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்த காலகட்டத்தில்தான் ஹரிதாஸ், ஸ்ரீவள்ளி, நாம் இருவர் முதலான தமிழ் படங்களை 13,000 அடிக்குள் தயாரிக்கப்பட்டு விறுவிறுப்பாக அமைந்த மாமரம் வெற்றி பெற்றன. நம்ம போன நிகழ்ச்சியில் பாகவதர் நடித்த சிந்தாமணி பட கேசட் பற்றி பேசிட்டு இருந்தோம். சிந்தாமணி பட பாடலை இசைத்தட்டாக வெளியிட அந்த நிறுவனத்தார் செய்த தந்திரம் பற்றி சொன்னோம். கிட்டத்தட்ட பாகவதர் போன்ற குரலை கொண்ட துறையூர் ராஜகோபால் சர்மா என்ற சங்கீத வித்வானை பாட வைத்து அந்த பாடலை வெளியிட்டாங்க. சிந்தாமணி பாடல் என்று மட்டுமே இசைத்தட்டில் குறிப்பிடப்பட்டது. பாடியது யார் என்று குறிப்பிடே இல்லை. இசைத்தட்டை கேட்ட பலருக்கும் இது பாகவதர் குரல் அல்ல, டூப்ளிகேட் என்பது புரிஞ்சு போச்சு. இசைத்தட்டு கம்பெனிக்கு கண்டன கடிதங்கள் பறந்தன. இதன் காரணமாக இசைத்தட்டுக்களை பாகவதரிடம் சென்று சமரசம் பேசினாங்க. இசைத்தட்டுகள் வெளிவந்த பிறகும் சிந்தாமணி வசூல் குறையவே இல்லை. நீங்கள் பழைய பாடல்களை இசைத்தட்டுகளாக வெளியிட சம்மதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இசைத்தட்டினால் படத்தின் வசூல் பாதிக்கப்படவில்லை என்பதை பாகவதரும் உணர்ந்திருந்தார். எனவே அவர் பாடிய பாடல்களை வெளியிட சம்மதித்தார். பாகவதரின் பாடல்கள் இசைத்தட்டுகளாக வெளிவந்து விற்பனையில் வரலாறு படைத்தது. மாய பிரபஞ்சத்திலே டூயட் பாடலை முதலில் துறையூர் ராஜகோபால சர்மா பாடியது மீண்டும் பாகவதர் குரலில் பதிவு செய்து வெளியிட இசைத்தட்டு கம்பெனி விரும்பியும் பாகவதர் சம்மதிக்கவில்லை. ஏற்கனவே இந்த இசைத்தட்டு வெளிவந்து விட்டது, மீண்டும் எதற்காக புதிய இசைத்தட்டு என்று சொல்லிட்டார். நல்ல தமிழ் வசனங்களுக்கு முன்னோடியான இளங்கோவன் முதல் முதலாக வசனம் எழுதிய படம் அம்பிகாபதி. இதற்கு முன் வெளிவந்த பெரும்பாலான படங்களில் சமஸ்கிருத வார்த்தைகள் மிகுதியாக கலந்து
மணிப்பிரவாளர் நடையில் எழுதப்பட்ட வசனம்தான் இடம்பெற்றிருந்தது. நல்ல தமிழில் அற்புதமான வசனம் ஒலித்த முதல் படம் அம்பிகாபதி தான் என்று பிற்காலத்தில் பிரபல வசனகர்த்தா ஏ எல் நாராயணன் குறிப்பிட்டிருக்கார். இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அமெரிக்க டைரக்டரான எல்லிஸ் ஆர் டங்கன் தான் இந்த படத்தை டைரக்ட் செய்தார். தமிழ் இலக்கியமான அம்பிகாபதியின் கதையை உதவியாளர்கள் மூலமாக நன்றாக உணர்ந்து கொண்டு ஒரு காவியமாக அதை உருவாக்குறார். பாகவதர், சந்தான லட்சுமி காதல் காட்சிகள் இதுக்கு முன்னால் கன்றாத வகையில் நெருக்கமாக அமைந்திருந்தது. மேல்நாட்டில் அப்போது தயாரிக்கப்பட்ட ரோமியோ ஜூலியட் படத்துக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட அம்பிகாபதி பெரும்பாலான ஊர்களில் ஒரு ஆண்டுக்கு மேல் ஓடிச்சு. ஒரே ஆண்டில் ரெண்டு மெகா சூப்பர் ஹிட் படங்களை தந்த பாகவதர் மீண்டும் சொந்த தயாரிப்பில் இறங்கினார். 1939 அவர் தயாரித்த திருநீலகண்டர் படம் பாடல், நடிப்பும், தொழில்நுட்பம் முதலான சகல அம்சங்களிலும் முந்திய படங்களை மிஞ்சக்கூடிய வெற்றி படமாக அமைந்தது. இதில் பாகவதரின் பாடல்கள் மட்டுமல்ல நடிப்பும் அற்புதமாக இருந்தது. படத்தை டைரக்ட் செய்தவர் ராஜா சாண்டோ. தமிழரான இவர் பம்பாயில் ஊமை பட காலத்திலிருந்து நடிகராகவும் டைரக்டராகவும் புகழ்பெற்று விளங்கியவர். சரியாக நடிக்காவிட்டால் நடிகர் நடிகைகளை அடித்து விடுவாராம். திருநீலகண்டர் படத்தில் பாகவதரை சாமியார் வேடம் தாங்கிய செருகளத்தூர் சாமா எட்டி உதைக்கும் கட்டம் ஒன்று உண்டு. சாமா தயங்கினார். நீ ஒட்டி உதைக்கிறாயா அல்லது நான் உன்னை உதைக்கட்டுமா என்று ஷர்மாவிடம் கோபமாக கூறினார் ராஜா சாண்டோ. பாகவதரும் ஷர்மாவை பார்த்து, வெறும் நடிப்பு தானே, பரவாயில்ல, எட்டி உதயங்கள் என்று கூறினார். பாகவதரிடம் மன்னிப்பு கேட்டபடி எட்டி உதைத்தார் சாமா. காட்சி இயற்கையாக அமைஞ்சது. தீன கருணாகரனே, சிதம்பரநாதா, சராசரங்கள் ஒரு நாள் ஒரு பொழுது முதலான பாகவதரின் அனைத்து பாடல்களும் ஹிட் ஆயின. தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே, நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும், மௌன குருவேகரனே என யாண்ட நீலகண்டனே, மௌன குருவேகரனே என யாண்ட நீலகண்டனே, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. அந்த ஆண்டு ரசிகர்களிடையே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. சிறந்த படமாக திருநீலகண்டரையும் சிறந்த நடிகராக பாகவதரையும் ரசிகர்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்த படத்தில் பாகவதற்கு ஜோடியாக திருநெல்வேலி பாப்பா நடித்தார். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் நகைச்சுவை படத்திற்கு மேலும் சிறப்பளித்தது. என்எஸ் கிருஷ்ணனும் டி எஸ் துரைராஜும் பங்கு கொண்ட எரிந்த கட்சி எரியாத கட்சி லாவணி பாடல் மிகவும் புகழ் பெற்றது. திருநீலகண்டரை தொடர்ந்து பாகவதரிடம் கால் ஷீட் கேட்டு எந்த பட அதிபர் சென்றாலும் வசனத்துக்கு இளங்கோவனையும் பாடலுக்கு பாபநாசம் சிவரையும் ஒப்பந்தம் செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லிடுவார். அந்த அளவுக்கு பாகவதர், இளங்கோவன், பாபநாசம் சிவன் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைஞ்சது. திருநீலகண்டர் படத்தை அடுத்து பாகவதர் நடித்த படம் அசோக் குமார். தெலுங்கில் பிரபல நட்சத்திரங்களாக விளங்கிய நாகையாவும் கண்ணாம்பாவும் இந்த படம் மூலம்தான் தமிழில் அறிமுகமானாங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர்கள் இருவரும் நல்ல தமிழில் பேசி நடித்தாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இதற்கு முன் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் இந்த படத்தில் முக்கிய வேஷம் தாங்கி பாகவதரின் தோழராக நடித்தார். பாகவதரும் எம்ஜிஆரும் தோன்றிய 15 நிமிடங்கள் உணர்ச்சி மயமானது. பட உலகின் பார்வையை என் பக்கம் திரும்ப வைத்தது அசோக்குமார் படம்தான் என்று எம்ஜிஆர் பின்னால் குறிப்பிட்டார். இந்த படத்துக்கு ராஜா சந்திரசேகர், இவர் டைரக்டர் டி ஆர் ரகுநாத்துடைய மூத்த சகோதரர், அவர் தான் டைரக்ட் செய்தார். வசனம் இளங்கோவன், பாடல்கள் பாபநாசம் சிவன். பாகவதர் பாடிய பூமியில் மானிட உன்னை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ, சத்தியவகன போதனை, தியானமே முதலான எல்லா பாடல்களுமே சிறப்பாக அமைஞ்சது. இந்த படமும் திருநீலகண்டருக்கு இணையாக வெற்றி பெற்றது. அசோக்குமாரை அடுத்து பாகவதர் நடித்த படம் சிவகவி. இது மெகா ஹிட் படம். அது மட்டுமல்ல, மகத்தான திரைக்காவியம்னு சொல்லலாம். பாகவதர் அதுவரை நடித்த படங்களில் தலை சிறந்தது கோவை பட்சிராஜா ஸ்டுடியோஸ் தயாரித்த இந்த படத்தை முதலில் டைரக்ட் செய்தவர் ராஜா சாண்டோ.
தயாரிப்பாளர் ஸ்ரீராம் நாயுடுவுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அவர் விலகி கொண்டதால் ஸ்ரீராம் நாயுடுவே அந்த படத்தை டைரக்ட் செய்தார். திரைக்கதை அருமையாக அமைஞ்சது. அற்புதமான வசனம் எழுதியிருந்தார் இளங்கோவன். பாகவதற்கு ஜோடியாக நடித்தவர் எஸ் ஜெயலட்சுமி. இவர் வந்து வீணை எஸ் பாலச்சந்தரின் மூத்த சகோதரி. டி ஆர் ராஜகுமாரி முதல் முதலாக பாகவதர் படத்தில் இடம்பெற்றார். பில்லி வேடத்தில் ராஜ நர்த்தியகதியாக அவர் நடித்தார். மற்றும் செருகளத்தூர் ஷியாமா, டி பாலசுப்ரமணியம், என் எஸ் கிருஷ்ணன், டி ஏ மதுரம் ஆகியோரும் இதில் நடிச்சிருந்தாங்க. படத்தின் பின்பகுதியில் வேடன் வேலன் விருத்தனாக நடித்தவர் எஸ் ராஜா. இவர் யாருன்னா வீணை பாலச்சந்திரின் அண்ணன். வதனமே சந்திர பிம்பமோ, மனம் கனிந்தே, சொப்பன வாழ்வில், கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, அம்பா மனம் கனிந்து முதலான பாடல்கள் சிவகவியை மாபெரும் இசை காவியமாக ஆக்கியது. சிவகவி வந்து பல ஊர்களில் ஒரு வருடத்துக்கு மேல் ஓடிச்சு. இதை 10-20 தடவைகள் பார்த்தவர்கள் ஏராளம். பாகவதரே முயன்றாலும் இனி இது போன்ற படத்தை கொடுக்க முடியாது, அவருடைய சிகரம் இதுதான் என்று பலரும் சொன்னார்கள். ஆனால் அந்த கணிப்பை பொய்யாக்கினார் பாகவதர். அது எப்படி நடந்தது? இதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாங்கன்.